Hi dears, welcome to Home Queen Treats channel. என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஹோம் குவீன் ட்ரீட்ஸ் சேனலில் ரெண்டு நாளைக்கு முன்னே அப்லோட் பண்ணியிருந்த மக்பீன் ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டைய பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி குக் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு வீடியோ ஒன்று போடுங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைடிஷாக நம்ம இன்னைக்கு குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்றதான் காமிச்சிருக்கேன். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம இன்னைக்கு 2-3 பட்டையும் 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு நல்ல ஒரு சன்னா தால் மாதிரி, இது நல்லா நமக்கு தால் சேர்க்காமே நம்ம வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸை வச்சு நம்ம ஒரு மசாலா மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கோம். நான் உண்மையிலே நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த பட்டை ஏலக்காய் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே சேர்த்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து எல்லாமே சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ அந்த பேஸ்ட்டை இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அதோடைய ரா ஸ்மெல் வந்து நமக்கு போகணும். ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வந்து தக்காளி எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 வந்து போதும், ஏன்னா புளிப்பு நமக்கு அதிகமாக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு அதோடைய ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கிறோம். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றுற மாதிரி எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம், அது கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்க்குறோம், அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்க்குறோம். இந்த 3 மசாலா தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் எப்போதுமே சேர்த்துக்குவோம். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா இது 3 நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் மைல்டாக சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே வளர வச்சு வச்சுருக்கிறத தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அலசி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து இப்போ நம்ம எடுத்து பேனில் சேர்த்துட்ருக்கோம். இது கூட வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம், பட் நம்ம இன்றைக்கி சேர்த்துக்கலாம், ஏன்னா பெப்பர் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸுக்கு தேவையான சால்ட் வந்து கடைசியாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் முதல்ல ஆவியில் நல்லா வேகட்டும், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நமக்கு வேகணும் இல்லையா. ஸோ அதனால் பச்சையாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு 2 கிளாஸ் வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். ஒரு 5-8 நிமிஷம் கொதிச்சாலே ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வேகிறது வந்து தெரியும். இந்த ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது பச்சைப்பயிறு முளை கட்டுறது எப்படி அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேக வைங்க. ஸோ நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் போல் நம்ம கடலை மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக வேணும்னா கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே நல்ல காம்பினேஷனில் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி மக்பீன் ஸ்ப்ரவுட்ஸை வந்து நல்லா முளை கட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் நம்ம ஹோம் குவின் ட்ரீட் சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல் செட் பண்ணும்போது தான் நான் போடுற வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம ஹோம் குவின் ட்ரீட் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க.